யோக சக்தி என்பது மனித சக்தி தான். ஆனா எப்பொழுது நம்ம அந்த மனித சக்தியை ஆராய் முற்படுகின்றோமோ அப்பொழுது அந்த சக்தி எங்கிருந்து நமக்கு வந்தது, அந்த சக்தி எப்படி நமக்குள்ள உண்டாகி இருக்கும் என்பதை விட்டு போகக்கூடிய காலங்களில் நமக்கு தானாகவே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் என் ஆராய்ச்சியின் பயனாக இந்த சக்தியை நினைத்து பார்க்கும்போது இது இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி. மனிதரா பிறந்த அனைவருக்குமே இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு மகத்தான சக்தி. அதுக்கு தான் நான் எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து வலியுறுத்துறேன். என்ன வலியுறுத்துறேன்னா, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்றேன். குரு நம்பிக்கை, குரு நம்பிக்கை என்பது, குரு நம்பிக்கை எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவை துணை கொள்ளும் பொழுது நமக்கு சுலபமாக இருக்கும். தியானம் வழிபாடு இந்த வகையில் சுலபமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து சக்தியை மட்டும் நான் பயன்படுத்துவேன், எனக்கு வேற எதுவுமே நான் ஆன்மீக விஷயங்களில் நான் இறங்கலை அப்படின்னா, ஆன்மீகம் என்பது வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் என்பது நம்ம ஆத்மாவை தெரிஞ்சிக்க முயற்சி செய்வது தான் ஆன்மீகம். ஆத்மா நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, உயிர் அல்லவா, அதை தான் ஆத்மா என்று சொல்லுவோம். அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது தான் ஆன்மீகம். இதற்கு குருவின் துணை இருக்கும்போது சுலபமாக இருக்கும். சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.